ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சீ எங்க பாத்து சொல்லு. ஹாய் இன்னைக்கு ஜியா மேக்டலின் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஜியா மேக்டலின் சேனல்ல நம்ம எவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கோம், பட் அதெல்லாமே வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு அவளோட ஃபோட்டோஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸோட ஒரு வீடியோஸ் தான். பட் அந்த வீடியோஸில் வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன ஷோஸ் யா இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியா மேக்டலினோட பெஸ்ட் அண்ட் க்ளோஸ் டு ஹார்ட் ட்ரெஸ் கலெக்ஷன். ஜியா மேக்டலினோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஃபேவரட் க்ளோஸ் டு ஹார்ட் ட்ரெஸ்ஸஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப 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 ஸ்பெஷலான க்ளோஸ் டு ஹார்ட் ட்ரெஸ் என்ன அப்படின்னு தான் உங்களுக்கு காமிக்க போறேன். இது வந்துட்டு ஜியா பிறந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டு எங்கள் கையில் கொடுத்தாங்க. ஸோ இது நாங்கள் வாங்கின ட்ரெஸ் தான், ஹாஸ்பிட்டலில் கொடுக்கல. ஜியா பிறந்த உடனே ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் வந்துட்டு காஸ்ட்லி அப்படிலாம் இல்லை, பட் ஜியா ஃபஸ்ட்டு போட்டதுனால எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸு. ஜியா வந்து மார்ச்சில் பிறந்தா, கரெக்டாக அவள் பிறந்த உடனே லாக்டவுன், அதனால நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. லாக்டவுனுன்றதுனால எங்களால் வந்து இந்த ட்ரெஸ்ஸை ஃப்ரேம் பண்ண முடியல, பட் கூடிய சீக்கிரமாக ஃப்ரேம் பண்ணி அந்த வீடியோவும் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இது அவள் போட்ட ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. தென் இது வந்துட்டு அவள் போட்ட கேப்பு. ஒன்றுத்துக்கு ஒன்றுத்துக்கும் மேட்ச் இல்லை, பட் இது அவள் போட்ட கேப். இது வந்து அவள் கைக்கு நாங்கள் போட்ட கிளவுஸ். ஜியா பிறக்கும் போது இந்த பேபி பிங்க் போட்டுட்டு அவ்வளோ பிங்காக ரொம்ப அழகாக இருந்தா. அடுத்து ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ் இது. இது வந்து என்னோட அக்கா வாங்கிட்டு வந்தா, ஜியா பிறந்த அன்னைக்கே எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. இது வந்துட்டு ஏன் ஃபேவரேட் அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் ஜியா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தா. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் அவள் வந்தா. ரொம்ப இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ அவளுக்கு இது ரொம்ப பெரிய ட்ரெஸ்ஸாக, ரொம்ப லூஸாக இருந்தது, பட் இது ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் அவள் வீட்டுக்குள்ளே வந்தா. அடுத்து ஜியா கிட்ட இருக்கிற ரொம்ப காஸ்ட்லி அண்ட் ரொம்ப அழகான ட்ரெஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாவோட பர்த்டே ட்ரெஸ் தான். ஸோ இதுதான் ஜியா மேக்டலினோட பர்த்டே ட்ரெஸ். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த ட்ரெஸ் வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீம் கலர், உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க. அது குத்தாமல் இருக்கிறதுக்காக காட்டன் லைனிங் கொடுத்துருக்காங்க. அது ஃப்ளஃபினஸ்க்காக இந்த கேன் கேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு லேயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து செட்டன் கொடுத்துருக்காங்க, அப்போ தான் அது கிளிட்டரியாக இருக்கும்ன்றதுக்காக. மேலே வந்து அக்கோபா த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ கான்ட்ராவாக இருக்கிறதுக்காக. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சாரி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாடியில் வரும் அண்ட் இது பேக்கில் இப்படி இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப பிளெயினாக இருந்தது, ஒரு மாதிரி ஆடாக இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கலரில் சாட்டின் மெட்டீரியல் வாங்கி நானே இந்த ஃப்ளவர்ஸ் பண்ணி இதில் நான் வச்சேன். ஆக்சுவலி நான் மூணோ என்னமோ வச்சேன், இங்கே வச்சேன். தென் இந்த பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் மூணு ஃப்ளவர் வச்சுருந்தேன். அது வந்து எடுத்துட்டேன், அது கொஞ்சம் பிஞ்சிருச்சு அதனால எடுத்துட்டேன். ஸோ இது ரெண்டு அப்படியே இருந்தது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆக்சுவலி ஜியா வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க, கொஞ்சம் ஒரு வேலையை வெளியில் போயிருக்காங்க. நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கான ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒரு ஃபேமஸ் சென்னையில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் வாங்கணும். இது நாங்கள் போய் பார்த்துட்ருந்தாங்க, நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது, பட் எங்களுக்கு அது அந்தளவுக்கு பிடிக்கலை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு மேனிக்வின்ல இந்த ட்ரெஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிற டிசைனர்கிட்ட கேட்டோம், அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்காக
அழகாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அவங்க பாப்பாக்காக அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னை விட என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் அப்போவே இது ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது கிடைக்குதா ரெடிமேட்லேயே அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். தென் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஒரு 2 weeks அப்புறம் நாங்கள் நிறைய இடத்துக்கு அலைஞ்சோம். லிட்டில் ஃபேக்ட்ரி, டயரம், ரேமாஸ், ஃபெல்சி ஃபேஷன்ஸ், சென்னையில் வந்து இருக்கிற எல்லா ஷாப்புக்கும் போயிட்டோம். ஈவன் போத்தீஸ், பொட்டிக், போத்தீஸ், சென்னை சில்க்ஸு எல்லா இடத்துக்கும் போயிட்டோம். பட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் கிடைக்கல. தென் நாங்கள் அப்புறம் அவளோட பர்த்டே கொஞ்சம் கிட்ட நெருங்கிடுச்சு, ஸோ ட்ரெஸ் எடுக்கலையேன்னு சொல்லி நாங்கள் திரும்பவும் இதே ஷாப்புக்கு போயிருந்தோம் வேறு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி. நாங்கள் அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து ட்ரையல் பார்த்தோம். எனக்கு பிடிச்சிருந்தது இதில் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் ஒன்று, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஆனால் 13,500 சொல்லியிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் எனக்கு இடிச்சது, எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னொரு 2 days பார்ப்போம், நம்ம ஆன்லைனில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் லிஃப்ட்டுக்கிட்ட போய் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் இருந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்து ஹேங்கரில் போடுறதுக்காக வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இருந்தது. எனக்கு ஒரே ஷாக்கு. அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க ஆக்சுவலி ஏதோ ஒரு ரீசன்னால அவங்களோட பர்த்டே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் சேலுக்கு போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விலை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டே கேட்கும்போது 18,000 சொன்னாங்க. 18,000 இந்த ட்ரெஸ்ஸில் அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஸோ 18,000 சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்துருக்க மாட்டேன். இது வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சேலுன்னு சொல்லிட்டு நாங்கள் 50% ஆஃபில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 9,500 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, 18,000 9,500 ஒரு ரீசனபிளான ரேட்டு தான், ஓகே பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ஜியாக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். இந்த ட்ரெஸ் நாங்கள் முக்கியமாக செலக்ட் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாவோட பர்த்டே இன்விடேஷன் கார்டு இந்த பேட்டர்ன் தான். ஐ மீன் இந்த கலர் காம்பினேஷன் தான், கோல்டன் கலர் கார்டில் மெரூன் கலர் பிரிண்ட்டு. ஸோ அவளோட பர்த்டே கார்டும் அவளோட ட்ரெஸ்ஸும் வந்து ஒரே மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம். பர்த்டேல இதை போட்டுட்டு ரொம்ப அழகாக இருந்தா, எனக்கு தான் தூக்கி வச்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப வெயிட் இந்த ட்ரெஸ். பர்த்டே அப்போல்லாம் பாப்பா நிற்கலை, ஸோ அவள் நிற்கல, நான் தான் தூக்கி தான் வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு. ஒன்ஸ் தான் போட்டோம், தென் பர்த்டே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் வச்சோம். ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட்டில் போட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் இது எங்கேயுமே யூஸ் ஆகலை. ஆனால் இதை வந்து 3 வயசு வரைக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியல, நான் இன்னும் உள்ளலாம் எதுவும் பார்க்கல. பார்ப்போம் நெக்ஸ்ட் ஏதாவது அக்கேஷனில் போடலாம். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது, இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு. ஏன்னா இது வந்து ஜியாவோட ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. ஜியா பிறந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்காக இந்த ட்ரெஸ் நாங்கள் எடுத்தோம். இந்த ட்ரெஸ் வந்து நாங்கள் எங்கே எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா போத்தேஸ் பொட்டிக்கில் எடுத்தோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,500. இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு நிறைய இடத்துல சுற்றினோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸை வந்து போத்தீஸில் பார்த்தோம். போத்தீஸில் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கரை இருந்தது, அதனால் இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் எடுக்காமல் வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா நிறைய இடத்துல பார்த்தோம், எங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கிடைக்கல. சரி போத்தீஸ் பொட்டிக் போகலாம் அப்படின்னு சொல்லி போத்தீஸ் பொட்டிக் போனோம். அங்கே வந்து இந்த ஃபோட்டோ காமிச்சோம், இதே பீஸ் கிடச்சிருச்சு, உடனே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த ட்ரெஸ்லேயும் ஜியா ரொம்ப அழகாக இருந்தா. இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க்னா ஒரு பேர்ல் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு கிளிட்டர் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. இந்த கிளிட்டர் ஆனால் போகலை, நான் போகும்னு நினச்சேன், பட் இந்த கிளிட்டர் போகலை. 2-3 times நாங்கள் வாஷ் பண்ணோம் ஆனாலும் போகலை. ஸோ இது ஒரு பேபி பிங்க்ல இங்கே 2 flower வச்சு, இது வந்து ஒரு இலாஸ்டிக், இது அக்கோபா த்ரெட் வச்சு ஒரு இலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நெட் ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். எனக்கு இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ட்ரெஸ் இது. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் எங்கே வாங்கினோம்னா பேபி ஹக்ல வாங்கினோம், பல்லாவரம்ல பேபி ஹக்ல வாங்கினோம். இந்த ட்ரெஸ் வந்துட்டு இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லி இல்லை, 1,200 சம்திங் தான். இது வந்து ஜியா ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அதுக்காக நாங்கள் இந்த ட்ரெஸ் எடுத்தோம். இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா உள்ள ஒரு சாட்டன் கொடுத்துருக்காங்க, லைனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஏ லைன் பேட்டர்ன் மாதிரி. இது போட்ட உடனே அவள் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது, அழகாக இருந்தது அவள் கலருக்கு. ஒரு மாதிரி டஸ்கி ஸ்கின் தான் அவளுக்கு. ஸோ
ஸோ இந்த கலர் அவளுக்கு நல்லா எடுத்தது. அடுத்து இந்த ட்ரெஸ், இது வந்துட்டு இது என்ன ட்ரெஸ் அப்படின்னா, இது வந்து ஜியாவோட பர்த்டேக்கு எங்கள் அம்மா வீட்டிலருந்து வந்த ட்ரெஸ்ஸு. அவங்க மாமா மாமி போய் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ஜியாவுக்கு பர்த்டேக்கு அம்மா வீட்டிலேருந்து வந்த ட்ரெஸ் இது. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3500 இது. இதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் நெட் இது. இங்கே வந்துட்டு நிறைய கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் என்னென்னா நிறைய எக்ஸ்ட்ரா கிளிட்டர்ஸு. போட்ட உடனே பாப்பா மூஞ்சிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக கிளிட்டர்ஸ் ஒட்டிக்கிச்சு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கும் அந்த கிளிட்டர்ஸு. ஸோ இது அப்படியே கீழே உதிருது. நாங்கள் 3-4 times வாஷ் பண்ணிட்டோம், அப்போ கூட இதில் இருக்க கிளிட்டர்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது. ஸோ இதுவும் நாங்கள் வந்துட்டு பர்த்டே அன்னைக்கு அவங்க தட்டில் வைக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை மறந்துட்டாங்க, எடுத்துட்டு வராமல் மறந்துட்டாங்க. ஸோ அதனால இந்த ட்ரெஸ்ஸை எங்களால் பர்த்டேல போட்டு ஃபோட்டோ எடுக்க முடியல. தென் வீட்டில் எடுத்த ஃபோட்டோ ஷூட்டில் இந்த ட்ரெஸ் போட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அடுத்து என்ன ட்ரெஸ்னா, இது ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ன்னு சொல்லலாம் இதை. ஏன்னா இது அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து ஜியா பிறந்ததுக்கு அப்புறமா லாக்டவுன் ஆகிடுச்சு. லாக்டவுனில் நான் எங்கேயுமே வெளியில் போகல. ஒரு 6 months கழித்து என் கையால் போய் ஜியாவுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் போனேன். எங்கள் வீட்டில் எனக்கு 10 minutes தான் டைம் கொடுத்தாங்க. உடனே போயிட்டு உடனே வரணும், கோவிட்னால வந்துட்டு பாப்பா வீட்டில் இருக்கா, ஸோ 10 minutes வீட்டுக்கு வரணும்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஆர்டரு. நான் போய் ஒரே ஒரு ட்ரெஸ் அவளுக்கு எடுக்கணும், ஏன்னா அவளுக்கு வந்து 6 months அதாவது ஹாஃப் பர்த்டே அப்படின்ற மாதிரி நாங்கள் செலிப்ரேட்லாம் பண்ணல, பட் அதுக்காக ஒரு இதுவாக நான் எடுக்கணும்னு சொல்லி போனேன். அப்போ வந்து குரோம்பேட்டில் இருக்கிற சென்னை சில்க்ஸில் தான் நான் இந்த ட்ரெஸ் வாங்கினேன். இது ரொம்ப அழகாக இருந்தது. தென் அது மேலே இந்த ஸ்கர்ட், எனக்கு இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஒரு ரெயின்போ பேட்டர்னில் கொடுத்துருக்க ஸ்கர்ட் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நெட்டு. இது போட்டிங்கன்னா ஜியாக்கு வந்து இது ரூண்டு தான் இருக்கும். ஒரு மினி ஸ்கர்ட், மினி கூட இல்லை, இது மைக்ரோ ஸ்கர்ட்னு சொல்லலாம் இது. அடுத்து இந்த ட்ரெஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து ஜியாவோட பர்த்டேக்கு ஜியாவோட டேடி வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்தாரு. அதில் ஒரு ட்ரெஸ் தான் இது. இது ஜியாவோட டேடிக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு. இது எங்கள்கிட்டலாம் சொல்லாமல் அவரே போய் தனியாக சர்ப்ரைஸாக பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் போய் வாங்கிட்டு வந்து அவர் கையில் கொடுத்தாரு. அடுத்து என்ன ட்ரெஸ் அப்படின்னா, இது ஒயிட். பேசிக்லி நாங்கள் கிறிஸ்டியன்ஸு, ஸோ எங்ககிட்ட நிறைய ஒயிட் பேஸ்டு ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா நாங்கள் சர்ச் போகிறதுனால நாங்கள் ஒயிட் பேஸ்டு எடுப்போம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரெஸ்ஸு. இது என்ன அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாப்பா பிறந்த உடனே 40 days வந்துட்டு நாங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு சர்ச்சில் வந்து டெடிக்கேஷன் பண்ணுவோம். ஸோ அதை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஜியாவுக்கு பண்ண முடியல 40 days, ஏன்னா கோவிட்னால சர்ச் எல்லாம் க்ளோஸ் ஆகிருந்தது, எங்களால் பண்ண முடியல. ஸோ ஜியாவுக்கு வந்துட்டு நாங்கள் 11th month அப்போ வந்து ஈஸ்டர் வந்தது. ஸோ ஈஸ்டர் அன்னைக்கு வந்து நாங்கள் டெடிக்கேஷன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்காக வாங்கின ட்ரெஸ்ஸு. டெடிக்கேஷன் பண்ணும்போது நான் ஜியா அவங்க டேடி எல்லாருமே ஒயிட்டில் தான் மோஸ்ட்லி போடணும். ஸோ நான் ஜியா அவங்க டேடி மூணு பேருமே நாங்கள் வந்து ஒயிட்டில் தான் போட்டோம். ஸோ அதுக்காக எடுத்த ட்ரெஸ் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் பேட்டர்னு. ஸோ இதுவும் நல்ல ஃப்ளஃபியாக இருந்தது. இது வந்து இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 800 தான். இது வந்துட்டு நாங்கள் ஒரு சின்ன கடையில், ஒரு குட்டி ரோட் சைட் ஷாப்பில் நாங்கள் இதை எடுத்தோம். இந்த ட்ரெஸ் வந்துட்டு வளர்ந்ததுக்கப்புறம் ஜியாவுக்கு வேணால் க்ளோஸாக இருக்கலாம், இந்த ட்ரெஸ்ஸு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கலாம். ஏன்னா ஜியாவோட ரெண்டு பெரியப்பாவும் சேர்ந்து அவளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது. ஜியா பிறந்து நான் அம்மா வீட்டில் இருந்தேன். ஒரு நாள் பாப்பா கூட்டிகிட்டு போய் காமிக்கணுன்றதுக்காக மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு அவங்க வந்துட்டு போய் எடுத்துகிட்டு வந்து ஜியாவுக்கு கொடுத்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு. நாங்கள் அப்போவே போட்டு இதை ஃபோட்டோ எடுத்தோம். இந்த ட்ரெஸ் பாருங்கள், இது ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸு. இது நல்லா இருந்தது. ரெட் அண்ட் ஒயிட் எப்போவுமே வந்து கான்ட்ராவாக ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த காம்பினேஷனில் ஜியாவுக்கு நான் ட்ரெஸ் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நாங்கள் ஒன்ஸ் தாம்பரம் போயிருந்தோம், அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்ற ஷாப்பில் வந்து நாங்கள் இதை எடுத்தோம். இது ரேட் பார்த்திங்கன்னா 900 or 1000 something எவ்வளோன்னு எனக்கு கிளியராக தெரியல. ஸோ இது போட்டும் போது ஜியா ரொம்ப அழகாக இருந்தா. இந்த நெக் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது அவளுக்கு. ஸோ இதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்.
இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஜியா கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஒரு செப்பரேட் ஸ்டோரி இருக்குது. ஸோ அதனால இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், செகண்ட் பார்ட் போட்டேன் அப்படின்னா சில ட்ரெஸ்ஸஸ் காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒயிட் பேஸ்டு தான். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்க்கு என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியாவோட டேடி ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசின, அதாவது என்கிட்ட ஒரு ஃபஸ்ட்டு பேசின அந்த டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமா அவர் வருஷம் வருஷம் என்ன பண்ணுவார்னா, எனக்கு ஒரு சாரியோ இல்லை ஏதோ ஒரு சல்வாரோ எடுத்துட்டு வருவார். ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு கொண்டு வராமல் என் பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டாரு. அவர் பொண்ணுக்கு அன்னைக்கு எனக்கும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா வருஷம் வருஷம் எனக்கு ஒரு ட்ரெஸ் வரும், அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா June 8th. வருஷ வருஷம் எனக்கு ட்ரெஸ் வரும், ஆனால் அந்த நாள் எனக்கு வரும் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி அவரும் வந்தார் கையில் ஒரு பேக்கோட. ஸோ நமக்கு தான் ஏதோ வந்திருக்குன்னு ஆசையாக நான் போய் ஓப்பன் பண்ணால், எனக்கு வாங்காமல் அவரோட மகளுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ இதுவுமே வந்துட்டு ஜியாக்கும் சரி அவங்க டேடிக்கும் சரி ஒரு மறக்க முடியாத ஒரு ட்ரெஸ்ஸுன்னு நான் சொல்வேன். இந்த ட்ரெஸ்ஸோட விலை எவ்வளோன்னு சொல்லலை, இது எங்கே வாங்கினேன்னு சொல்லலை. ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பற்றி எதுவுமே தெரியாது, பட் இதுதான் ட்ரெஸ்ஸு, ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இன்னொரு ஸ்டோரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னென்னா, லாக்டவுன்லாம் முடிஞ்சு சர்ச் ஓப்பன் பண்ண அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஜியாவை நாங்கள் இந்த ட்ரெஸ் போட்டு தான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனோம். அந்த வகையிலும் இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ட்ரெஸ். ஸோ இது வரைக்கும் ஜியா கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் உங்கள்கிட்ட காமிச்சேன். ஆக்சுவலி இந்த கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட இவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்ற ரீசனுக்காகலாம் கிடையாது. இதோட சின்ன சின்ன ஒரு ஸ்டோரியை வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக மட்டும்தான் இந்த ட்ரெஸ்ஸஸ் காமிச்சனே தவிர, மற்றபடி எங்கிட்ட இருக்குன்றதை நாங்கள் காமிச்சிக்கிறதுக்காக கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் ஜியா மேக்டலின் சேனலில் வந்துட்டே இருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.